Hi everyone, welcome to our Food DNA channel. Happy to meet you all again. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா முட்டை அடை which is very special to me. சரி வாங்க நாம ரெசிபிக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகேங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு pan எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்ட்டா இருக்கும். நான் ஸ்டிக்கா இருந்தா ரொம்ப பெட்டர். சிம்ல வெச்சுக்கலாம். லைக் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் oil ஆட் பண்ணிருக்கேன். நம்ம முட்டை வெரைட்டيز நிறைய பாத்துるப்போம். एग ऑम्लेट फुल बॉयल हाफ बॉयल कल की एलिए बट इत वह पाती विच इज वेरी स्पेशल नम्बर वह केक एग् पातरप बट आना इं एा केके सो एग केक मारे वोचिकल रोम टेस्टिया इतोड फेम्ली डिश्ंग पार्टी ये अम्मा अड़ती ना पड़े सो जेनरेशन वैस वह कंपा नहीं से पात डिश् एंजॉय पड़नों ओकेங்க ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு நான் ஆனியன் போடுறேன் சோ ஆனியன் வந்து இந்த டிஷ்க்கு ரொம்ப நிறைய தேவைங்க சோ இப்போ நீங்க வந்து 4 முட்டை போட்டா 4 வெங்காயம் போடணும் சோ அந்த அளவுக்கு இங்க வந்து வெறும் ஆனியன் தான் சோ நிறைய ஆனியன் வேணும் நீங்க அந்த அளவுக்கு எடுத்து வெச்சுக்கோங்க சோ இந்த panல வந்து பாத்தீங்கன்னா half தான் ஆனியனே full ஆயிருச்சு சோ அந்த அளவுக்கு நமக்கு ஆனியன் வேணும் ஆனியன் முட்டை இருந்தா போதும் இந்த டிஷ் வந்து ரொம்பவே यम्मिया रोम्बा सिंपल दांगा सो जस्ट रेंडे मून इंग्रेडिएंट था सो मुट्टा वेंगायम उप्पु सो नम्मा वंदे एक्स्ट्रा वा लाइक ग्रीन चिल्लीस पेपर कारत्तुक्कु नम्मा पोडुरोम इंदा टाइम इप्पो ओरु 30% कुक आयिरुक्कु इंदा टाइम ला नम्मा वंदे ग्रीन चिल्लीस पन्नी पोट्टुक्कलाम नल्ला फाइन चॉप्ड ग्रीन चिल्लीस ऐड पन्निक्कलाम ओरु पच्चै मिळगाय पोदुम ओके आनियन नहीं पाकल 50% कुक टाइम नम्बर वो गैस आफ पड़े नम्बर वो तनिया वचिक ओके तनिया ना वे अब कुछ आरटो आर आर नम्बर वो एग्स आड पड़ेल सो नम एमें अड़प्ल वा वो मुट उड़ी ऊत्व बट इतना इत को आपोसट नम्बर वो तनिया वो बिकॉज டக்குனு குக்க ஆயிரு கேஸ்ல இருந்தனா நமக்கு வேணுங்கற அந்த ஃப்ளஃபினஸும் கன்சிஸ்டன்சியும் நம்ம கேஸ்ல வெச்சு பண்ணிட்டோம்னா வராது நான் வந்து 5 முட்டை போட்டுருக்கங்க 5 முட்டைக்கு நான் வந்து ফুল கப் பெரிய கப் அளவு வெங்காயம் எடுத்துர்க்கேன் இந்த சைஸ் வைஸ் தான் நமக்கு இப்போ சின்னதா இருந்தனா 4-5 போடலாம் பெருசா இருந்தனா 2 போடலாம் இந்த ஆனியன்ல இவ்ளோ பெருசு இருக்கும் அதனால நான் வந்து இதல 2 போட்டேன் சோ இப்போ நம்ம வந்து இது கலக்கிக்கலாம் गैस वे नम्बर कुक पड़ोना इन ना एग्सा कुक इतनी कुक आगे सो नम अदा नमुक अम्म वेणुंग्रे फ्लफीन अंत कंसिस्टेंसी वो अदार नम्बर रॉ आनियन नम्बर वो एग् बीट पड़ी ओट नम्बर वोन नम्बर अंत टेस्ट वराद नम्बर टाइम साल आड पा करेक्टा सो 5 मुट और मुटना नम्बर वो इवलोड़व अंतमी 5 मुटना கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம் அதுதா ஈஸி एक्चुअली ஒரு முட்டைனா நம்ம எவ்வளவு போடுவோ அப்ப 5 முட்டைனா எப்படி அப்படினு சோ முட்டைக்கு மட்டும் கால்குலேட் பண்ணிராதீங்க வித் ஆனியன் கலக்கிட்டு சோ இந்த டைம்ல நம்ம ஃபைனலி சாப்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக we can add more சரியா சோ கறி லீவ்ஸ் லைக் பண்றவங்க can add கறி லீவ்ஸ் ஆல்சோ கருவேப்பிலை सो नम्म वंदु आनियन इंद पैन नरच्चु हाफ द पैन इले 3/4 पैन वंदु फिल आयिरुच्चु बट आना कुक आन उड़ने पाथिंगना नल्ला सुरुंगिरुच्चु सो अदुल एग पोट्ट उड़ने नम्मलुक्कु इंद पैन करेक्टा इरुक्कु ओरु 5 मुट्टा 6 मुट्टा वरैक्कुमे करेक्टा इरुक्कु बट इंद मादिरि एडुत्तुक्कोंग रोम्ब वडचट्टि मादिरि एडुत्तुट्टींगना नम्मलुक्कु शेप कडैक्काधु कोंजम फ्लैट फ्लैटा इरुक्कणुम कोंजम हाइप इरुंदालुम अप्पदा करेक्टा इरुक्कुम इट इज मोर ऑर लेस नम केक एव्लो टेक केयर पड़ो अंतमी ओके टाइम वी कैन ऐड द पेपर्स आल्सो लाइक नम पेपर एव्लो पिड़कों अव्लो ऐड पण्णिक्कलाम सो वी लाइक पेपर अलॉट लाइक ना और टी स्पून अलावे पेपर ऐड पण्णिरुक्केन और टेबल स्पून सॉरी ओके नम्म नल्ला बीट पण्णियाच्चु इप्पो नम्म वंदु गैस्क्कु एडुत्तिरलाम सो
நம்ம நல்லா ஸ்லோவில் வச்சிடலாம். ஸ்லோவில் வச்சு குக் பண்ணால் தான் புஃப்னு வரும், இல்லாட்டி டக்குன்னு கீழே குக் ஆயிரும், அப்புறம் வந்து அந்த ஃப்ளஃபினஸ் கிடைக்காது. ஸோ சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன் பிட்வீன் நம்ம லைட்டாக கார்னரில் வந்து ஆயில் கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுருங்க கார்னரில். ஓகே, ஸோ அப்போனா நம்மளுக்கு வந்து சைடில் ஒட்டாது. ஸோ அவ்வளோதான், இட்ஸ் டன். நம்ம வந்து சிம்லே வச்சு குக் பண்ணிக்கலாம். பட் கேர்ஃபுல், ஒரு 2 to 3 minutes ஒன்ஸ் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சைடில் எதாவது இருந்து ஒட்டி பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் எடுக்கிறப்போ கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம் சைடில் ஃபார்ம் ஆகுற அந்த இதெல்லாம். ஓகே, இப்போ நான் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஸோ கீழே ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு, மேலே எவ்வளோ உப்பி வந்திருக்கு அப்படின்னு நம்ம போட்டப்போ இருந்த லெவலுக்கு இப்போவும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் சேலஞ்சிங்கான இப்போது ஒரு மூமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே வந்து திருப்பி போடணும் முட்டையை. ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க, பிகாஸ் ஸ்பில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வந்து உடையாமல் எப்படியோ திருப்பி போட்டாச்சுங்க. நீங்கள் வந்து இது அப்படியே அகெயின் நம்ம பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, கொஞ்சம் முட்டை இருக்கும் பிளேட்டில் மேலே குக் ஆகாதது, அதையும் சேர்த்து நீங்கள் மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அகெயின் ஒரு 5 minutes வச்சா போதும். ஓகேங்க, ஸோ நான் இதை திருப்பி போட்டுட்டேன் செகண்ட் டைம். ஸோ இப்போ நல்லாவே உப்பி வந்துருச்சு, நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. இந்த டிஷ் சாதாரண ரசம் சாதத்துக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நான்வெஜ்க்கு காம்படிஷனே கொடுக்கும், ஈக்குவல் காம்படிஷன். ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க, ஸோ 2 minutes விட்டாச்சு, கீழே லேயரும் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி, ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா, ஒட்டாமல் எவ்வளோ ரொம்ப அழகாக கேக். இட்ஸ் ஆல்மோஸ்ட் கேக். இப்போ 5 முட்டை போட்ட அளவுக்கே இவ்வளோ ஆனால் உப்பி இருக்குது. நீங்கள் நிறையா பேர் இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 8 முட்டை போடலாம். ஸோ 8 முட்டை போட்டு பண்ணிங்கன்னா நல்லா இனி உப்பி வரும், ஆல்மோஸ்ட் பிக் கேக். ஸோ நல்ல ஒரு கேக் இது வரும். ஸோ இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம இது கட் பண்ணிடலாம். ஸோ நம்ம கேக் மாதிரியே கட் பண்ணலாம். Yes, it's nice. It's amazing. Wow. ஓகே, ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஸோ ரொம்பவே ஃப்ளஃபியாக இருக்குது, கட் பண்ணுறப்போ எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போது 5 முட்டைக்கே இவ்வளோ வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக், ஸோ இப்போ நீங்கள் 8 முட்டையெல்லாம் போட்டிங்கன்னா இவ்வளோ வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஃபேவரட்டான டிஷ் எங்கள் எல்லாத்துக்கும், கண்டிப்பாக இது உங்களுக்கும் ஃபேவரட்டாக அமையும் நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.